வணக்கம். வளமான வாழ்க்கைக்கு வள்ளுவம்ங்கிற சிந்தனை தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படின்னு பார்க்க போகிறோம். அனைவருக்குமே பிறந்தது முதல் நம் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா, நாம் செய்கின்ற தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. ஆனால் நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு வெற்றி கிடைக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு பல பேருக்கு கிடைக்கக்கூடிய பதில் இல்லைன்னு வரும். அதற்கான காரணம் என்னன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த காரணத்தை யோசித்து இதுதான் இந்த வாழ்க்கையின் சூத்திரம், இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் சொன்னவர் தான் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் சொன்ன அதிகாரத்தின் பெயர் ஊக்கமுடைமை. அந்த ஊக்கமுடைமைன்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குரலை பார்ப்பதற்கு முன் ஒரு அழகான கதையை பார்ப்போம். ஒரு அழகான ஊர், அந்த அழகான ஊரின் பெயர் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் ஒரு இளைஞன் நிற்கிறான். அந்த இளைஞனுக்கு ஓவியத்துறையில் பெரியாளாகணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஓவியம் எல்லாமே நம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் நம் தமிழ்நாட்டு கோவிற்கலையையும் எடுத்துரைக்கும் போது இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஓவியக்கலையை சென்னையில் உள்ள ஒரு கண்காட்சியில் வைக்கிறான். அதில் தான் வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படுகிறான். அப்படி இருக்கும்பொழுது அந்த மனிதன் இளைஞன் வந்து வந்த ஒரு குடும்ப அமைப்பு எப்படின்னா, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். ஆனால் வீட்டில் வந்து எதிர்ப்பு தான். அதாவது, நீ வந்து விவசாயம் செய், நம்முடைய வாழ்நாள் நம்ம இதிலேயே கழித்துக்கலான்றாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஓவியக்கலையில் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்குது. ஆகவே உறவினர்கள்கிட்டலாம் கொஞ்சம் காசு வாங்கி அவர் சென்னைக்கு வந்து அந்த கண்காட்சியில் கலந்துக்கிறாரு. ஆனால் அந்த கண்காட்சியில் அவர் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கவில்லை. ரொம்ப மிகவும் மன வருத்தத்தோடு இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நடக்குதாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஓவியத்துறையிலே ஒரு வெற்றி பெற்ற மனிதர் இருக்கார் இல்லையா, அவருடைய தொடர்பு கிடைக்குது. அந்த தொடர்பை வந்து பயன்படுத்திக்கிறாரு. இவர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் நல்லா தான் வரைஞ்சிருக்கேன், ஆனால் எனக்கு அதற்கான வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அந்த மனிதர் வந்து தகுந்த ஆலோசனை வழங்குகிறார். அந்த சொன்ன மாற்றங்களின் படி தன்னுடைய ஓவியங்களை சற்று மாற்றி வடிவமைக்கிறார். அது வடிவமைப்பு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய ஊருக்கு வந்த பிறகு சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார். அதாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற பல சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தன்னுடைய பதிவுகளை வெளியிடுகிறார். அப்படி வெளியிடும் பொழுது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு கண்காட்சி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அவர் அழைக்குது. நீங்கள் இந்த எங்கள் நாட்டுக்கு வந்து உங்களுடைய வரைபடங்கள்லாம் வைங்க, இதை வாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆட்களே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு வந்து நுழைவு கட்டணம் இங்கே செலுத்தணும்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் இவர் அந்த ஆலோசகரை கேட்கிறார். அந்த ஓவிய கண்காட்சியில் தனக்கு குருவாக கிடைத்த ஒரு மனிதரை வந்து ஆலோசிக்கிறார். இது மாதிரி பணம் கேட்கிறார்கள், ஆனால் என்கிட்ட இல்லை அப்படின்றாரு. அதற்கு அவர் யோசனை சொல்கிறாரு, உனக்கு வந்து இந்த சமூக வலைதளங்களில் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து ஒரு காசு மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்போ ஆங்கிலத்தில் இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்றாரு. அதை வந்து பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்தும்பொழுது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்பார்த்த பணம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த பணத்தை வைத்து அவர் வந்து பயணிக்கிறார். அந்த பயணத்தை முடித்த பிறகு என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஓவியம், இந்த இளைஞனின், தஞ்சாவூர் இளைஞனின் ஓவியம் உலக பிரசித்தி பெறுது. அதாவது, நம் தமிழ்நாட்டு கலைகள், கோவிற்கலைகள் மற்றும் எல்லாத்தையும் ஒரு ஓவியம் மூலமாக அழகாக பிரசித்தி பெற்று ஒரு வெற்றிகரமான மனிதராக திரும்பி வருகிறார். இதுதான் இந்த இளைஞனின் கதையை பார்த்தோம். குரலை பார்ப்போமா? ஊக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 597வது குரல். குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பேர் பட்டு பாடு ஒன்றும் கலரு அப்படின்றது. ஒரு அருமையான குரல். அதாவது, ஒரு போர்க்களத்தை கண்முன்னே விரிக்கிறார். அந்த போர்க்களத்தில் ஒரு பல யானை, ஒரு யானை என்ன பண்ணுதான், போர் புரிகிறது. அப்படி போர் புரியும் பொழுது அம்புகள் அந்த யானையை தாக்குது. அந்த அம்புகள் யானையின் எலும்பு வரை போய் தாக்குது. ரத்த கலரியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும், அந்த யானை மீது அத்தனை அம்புகள் இருக்கும் பொழுதும், அந்த யானை அந்த அம்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு தன்னுடைய காலை ஊன்றி நிற்குமா, எதற்குனா சண்டை போடுவதற்கு ஊன்றி நிற்குமா. ஒரு யானையே அப்படிப்பட்ட துன்பங்களை பொறுத்து தன்னுடைய போரில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தன்னுடைய காலை எடுத்து வைக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் துன்பங்களை கண்டு துவளலாமா என்கின்ற கேள்வி அழகாக திருவள்ளுவர் எடுத்து வைக்கிறார். நம் வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் பல தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். கதையையும் குரலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த இளைஞன் முதன் முதலில் இந்த ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது உறவினர்களை எதிர்த்தனர், தன் தாய் தந்தையை எதிர்த்தனர். அதாவது, உன்னுடைய வாழ்க்கை விவசாயத்தில் செல்ல வேண்டுமே ஒழி ஓவியக்கலையில் அல்லனர். ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை, தன்னுடைய வீரனடையை வெளியிட்டார். அதுவும் அதற்கு பிறகு சென்னையில் கண்காட்சியில் நடந்தது. அந்த கண்காட்சியிலும் அவர் வெற்றி பெறவில்லை. கண்காட்சி நடந்தது, அதை பங்கு பெற்றார், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் வந்த பிறகு அவர் அமைதியாக இல்லை. பல பேரின் உதவியோடும் பல முயற்சியோடும் பல தோல்விகளை கடந்து தன்னுடைய முயற்சியை சமூக வலைதளங்களில் செய்து பிறகு பல வெற்றிகளை அவர் பெற்றார்.
ஆக இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அதுபோல் நம் வாழ்க்கையில் நாம் ஒரு செயலை அடைய வேண்டும், நாம் ஒரு லட்சியத்தை அடையணும்னா அதற்கு பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அந்த ஒவ்வொரு எதிர்ப்பும் நம் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கணும். அந்த வெற்றி என்கின்ற கனியை சுவைப்பதற்கு முதலில் நாம் தோல்வி என்கின்ற ஒரு கசப்பான மருந்தை உட்கொள்ள வேண்டும். அந்த தோல்வியே கூடாது, வாழ்க்கையில் தோல்வியே பார்க்கக்கூடாதுன்னா நாம் ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ணாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு தோல்வியே பார்க்காம இருக்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும், நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நாம் ஒரு உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி ஒரு முயற்சியை செய்யும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் நாம் வெற்றி அடைய வேண்டும். எது போல இந்த போர்க்களத்தில் உள்ள யானை அம்புகள் எய்யப்பட்டாலும் தன்னுடைய காலை ஊன்றுகிறதல்லவா, அதுபோல் உன்னுடைய முயற்சியை நீ தளர விடாமல் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது திருவள்ளுவர் கூறிய வாக்கு. இந்த கதையையும் குறளையும் சிந்தித்து பார்ப்போம். தினம் தினம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்களின் பொழுதும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த யானையை பற்றித்தான். ஆகா, அந்த யானையே தன்னுடைய வலியையெல்லாம் பொறுத்து கொண்டு போரில் வந்து வெற்றி பெற ஆசைப்படுதுன்னா நாமெல்லாம் மனிதர்கள், நாம் அந்த யானையை கட்டி ஆளக்கூடிய ஒரு திறம் வாய்ந்த மனிதர்கள், நமக்கு நிச்சயமாக திறமை உண்டு, நாம் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எப்பேற்பட்ட தோல்விகள் இருந்தாலும் அதை நான் துடைத்தெறிந்து வெற்றி என்கின்ற கனியை அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடை போட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும் நம் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் அமைக்கும். அருமையான குரலை மீண்டும் மீண்டும் கேட்க கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.